தலை திரிக்க ஓடிய ஜோதிமணி, ஓட விட்ட செந்தில் பாலாஜி. நான் காலையில தான் ஒரு பதிவு கூட சொல்லியிருந்தேன், வீட்டப்பம் ஓட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும்ங்கிற மாதிரி என்னைக்கு இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி இந்த ஓட்டு கொடுக்கறது இல்லாதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப நாள் வந்து காலத்தை வந்து நடத்திட முடியாது, கடத்திடவும் முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வந்து ஜோதிமணியமா என்னென்னலாம் பில்டப் கொடுத்தாங்க, நம்ம அப்பப்போ போட்டு பட்டவர்த்தனை போட்டு உடச்சி கிழிச்சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாட நிகழ்வுகள் நம்ம நம்மளே உடச்சி சொல்லிடுறோம், இந்த அம்மா இதுக்காக நாடகம் போடுறாங்க. இப்போ இதையவே வந்து செந்தில் பாலாஜி வந்து பகிரங்கமாகவே சொல்லியிருக்கார், எதுக்கு எடுத்தாலும் அந்த கலெக்டரை மாற்றணும், அது சரியில்லை இது சரியில்லைன்னு வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக இந்த அம்மா போ சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார், செந்தில் பாலாஜி உடச்சி சொல்லிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு கத்தியா ரெண்டு கத்தியான்னு இருக்கிறதா, கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு ஜோதிமணியா செந்தில் பாலாஜி அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா என்ன இருந்தாலும் ஜோதிமணி ஒரு எம்பி, செந்தில் பாலாஜி என்ன இருந்தாலும் எம்எல்ஏ. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா இவங்க கூட கூட்டணியில் வச்சுட்டு அவங்க எம்பியாக இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதனால நம்ம அதையும் வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஆ, இது நல்லது தான். ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எலெக்ஷனுக்கு போட்ட ஆட்டத்துக்கு இது ஏற்கனவே எதிர்பார்த்தோம். ஏன்னா ஜோதி அம்மாவுக்கு வாயதிகம், நம்ம செந்தில் பாலாஜிக்கு மண்டகன அறியும். மொத்தத்தில் இந்த ரெண்டு பேரும் உருப்பிட போகிறது எப்போ தெரியும், அது இன்றைக்கி பட்ட உத்தரமாயிருக்கு. இப்போ தான் வந்து அவர் வந்து இந்த அம்மாவை பற்றி குறை சொல்லியிருக்கிறாரு. இனி நாளைக்கோ நாளைக்கு இந்த அம்மா வந்து அவரை பற்றி என்ன சொல்லுமோ பார்ப்போம். நன்றி உறவுகளே.